குரு பிரம்மா குருவீஷ் குரு தேவோ மிகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருமே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோகபிருந்தாயின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சுபகிருது வருடம் ஆசை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தைந்து நிமிடத்துக்கு திதி இன்று இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை தைத்துலம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கும் முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கும் முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வல்லம் சந்திராசிரம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சந்திராசிரமம் சரி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது மிக மிக ஒரு நல்ல அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலே வீட்டுல சுபிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் எப்படி அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் ஒரு நொடி பொழுதில் இருந்து சாம்பலாக கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போறேன் அதே போல இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளாலையும் அதே மாதிரி பணம் தட்டுப்பாடும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல பட்டியலிட்டு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதெல்லாம் தீரக்கூடிய பரிகாரம் தான் இது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிக நன்மையா இருக்கும் இது வந்து செகண்ட் டைம் இதை நான் சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை சொன்னப்ப திருப்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் அது எப்படி என்ன எழுதுன்னு அதனால திரும்பவும் இத போடுறேன் எழுதி வச்சுக்கோங்க எவ்வளவு நேரம் ஆகும் நான் தான் சொல்றேன் ரொம்ப ஸ்பீடாலாம் சொல்லல சரிங்களா சரி இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம அதுக்கு போகும் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் சனி பகவான் அதே போல மீனத்தில் குரு பகவான் சுக்ர பகவான் மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் துலாத்தில் சந்திர பகவான் கேது பகவான் இன்றைய தினம் செவ்வாய் பயிற்சி விடியற் காலையில இன்னைக்கு ஐந்து மணி மூன்று நிமிடத்துக்கு செவ்வாய் பயிற்சி அதே மாதிரி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்கு சுக்கர பகவான் மேஷராசிக்குள் பிரவேசம் சரி இப்ப நம்ம இந்த ஒரு தகவலை பார்க்கலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் ஆனா இது ஒரே ஒரு நாள் செஞ்சிட்டு எங்களுக்கு போகலையேன்னு கேட்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறையாவது இது செய்யணும் அப்படி செஞ்சால்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் பணம் மட்டும்தான் வாழ்க்கையில பிரச்சனை அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நிறைய பேருக்கு பணத்தை தவிர வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சில பேரால தொல்லை தொல்லை கொடுத்து தான் இருக்கிறார்கள் சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனையால் பிரச்சனை சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உறவுகளே பிரச்சனை சில வீட்டுல பிள்ளைகள் மூலம் மனக்கசப்பான சம்பவங்கள் சில பேருக்கு தனக்கு இருக்கக்கூடிய முன்கோபமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சிலருக்கு அவர்களிடம் இருக்கும் கோழைத்தனமே ஒரு பிரச்சனையா இருக்கும் இப்படி பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் நம்ம பட்டியலிட்டே சொல்லலாம் இதுதாங்க என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையை நான் கடந்து சென்று விட்டால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஜெயித்து விடுவேன் நன்றாக வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இதுதான் இந்த பிரச்சனையை நான் கடந்து சென்று விட்டால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஜெயித்து விடுவேன் நன்றாக வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இதை செய்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எப்படி உங்களோட குலதெய்வத்தை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் என்ன செய்யணும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டு கூட எடுத்துக்கோங்க அதுல உங்களுடைய பிரச்சனையை ஒரே ஒரு எழுதிடுங்க என்னுடைய முன்கோபம் குறைய வேண்டும் ஒரு தான் என் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறைய வேண்டும் என் பிள்ளை நான் சொல்கின்ற பேச்சை கேட்க வேண்டும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையை அதில் எழுதலாம் எதிரி தொல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனையை எழுதலாம் எதுவாக இருந்தாலும் கோர்வையாக அந்த பிரச்சனையை ஒரு வரியில் அந்த காகிதத்தில் எழுதிடுங்க எழுதி முடிச்சுட்டு அந்த காகித மேல என்ன பண்றீங்கன்னா மிளகு ஒன்பது மிளகு நம்ம காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா வரமிளகான்னு சொல்லுவோம் அந்த மிளகுனுடைய விதை வந்து ஒம்பது ஒரு கட்டி கற்பூரம் வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே வைக்கணும் குழந்தை வைத்த மனதார வேண்டிக்கொண்டு அந்த கற்பூரத்தை பற்ற வைத்து விடுங்க நீங்கள் பிரச்சனையை எழுதிய காகிதம் மிளகு அந்த வரமிலாக என்னுடைய விதை எல்லாமும் அந்த கற்புறத்தோடு சேர்ந்து எரிந்து சாம்பலாகும் உங்கள் வீட்டிற்கு வெளியில வாசல் பகுதியில ஒரு இடம் இருந்தால் ஒரு ஓரமாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இல்ல கொல்ல பக்கம் இடம் இருந்தால் அங்கு செய்து கொள்ளலாம் இப்படி வீட்டிற்கு வெளியே எந்த இடத்திலுமே இடம் இல்லை என்றால் மொட்டை மாடியில் செய்யலாம் செய்து கொள்ளலாம் வீட்டிற்கு உள்ளே மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பொருட்களை எல்லாம் எரித்த சாம்பலை அப்படியே அள்ளி கைப்படாமல் குப்பை தொட்டியில் போட்டு விடுங்க இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் செய்யணும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர செய்து வந்தால் நீங்கள் எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை செய்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஒரே பிரச்சினைக்காக மட்டும்தான் ஒன்பது வாரமும் இந்த பரிகாரம் செய்யப்பட வேண்டும் நிறைய பிரச்சனைக்கு செய்யக்கூடாது செய்தால் அது பலிக்காது இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு யாரு இஸ்வ தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுட்டு இதை செய்யுங்க மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர கேரள தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்னைக்கு செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாள் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களின் மேன்மை ஏற்படும் செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் உங்களுடைய கூட்டாளிகள்னா நண்பர்களையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து ஒரு கேங் வச்சிருப்பாங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் அப்படியே எங்கே போனாலும் அவங்க அவங்க கூட தான் போவாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க தவிர்த்தால் நன்மையாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளாரியே இன்றைய தினம் வருகிறார் அந்த சுக்கரனால உங்களுக்கு நன்மைகள் நிறைய உண்டு அதே மாதிரி தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் சுக்ரன் ராகு இணைவு தான் சுக்ரன் ராகு இணைவு வந்தா இது ஒரு விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சில பேருக்கு வந்து ஒரு சில பேரெல்லாம் மறைமுகத் தொழில் செய்வாங்க அந்த மறைமுகத் தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் சார் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில புறவங்க ஒரு எலுமிச்ச கனிய மட்டை எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு அதிசயசே வடகுதிசேசேன்னு ஒன்பதாமே நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உடலில் இருந்த சோர்வலா நீங்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி வழக்கு தொடர்பான விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல உயர் ஒத்துழைப்பு மேம்படும் போட்டி தேர்வுகள்ல சாதகமான சூழல் அமையும் ஒரு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சூழ்நிலை அதனால ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இழுபடியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோட செயல்பாடு இருந்தால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் லாபம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்ன ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு அதனால என்ன செலவுகள் ஆகும் அந்த செலவுகளை சுப செலவா நம்ம மாத்திக்கலாம் எப்படி மாத்துவது தொழிலுக்காக வெளியூர் பயணங்களுக்காக செய்யலாம் இல்லை வெளிநாட்டு பயணங்களுக்காக செய்யலாம் அது கூட யோசிச்சு நிதானிச்சு செய்ய வேண்டியது அவசியம் இன்றைய நாள் புதிய நட்புகளால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்னைக்கு அதிர்சை மேற்குதிசை அதிர்சைன்னு ஆறாமின்னு அதிர்சை நிற பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் பொறுமை இன்னைக்கு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு என்ற தினம் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் எப்போதுமே போட்டி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு உத்வேகம் பிறக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் காமிஷன் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்ற தினம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும் நாள் உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கு ஜெயிப்பதற்கான ஒரு தன்மை உண்டு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியாக வெளியில் போறவங்க அருகபில் மட்டை எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு அதிர்சே வடகுதிசே அதிசயின் மூன்றாமின் அதிர்ச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புனர்பூச நட்சத்திரக்காரர் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் என்றே வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களை கடகராசி நேயர்களுக்கு என்ற நாள் மனதில் ஒரு ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் கால்நடை தொடர்பான பணிகளில் லாபங்கள் மேம்படும் உத்தியோகத்துல வேலையில இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும் உறவினர்கள் வழியில ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபாரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தர்ம காரியங்களில் ஈடுபட்டும் மனம் மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டையும் அதே மாதிரி அர்தனாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிவபெருமானை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க அது கூட பச்சை கருப்புற மட்டை வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிசேசம் மேற்கு திசை சேன்னு அதிச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறையும் ஆயில்யம் நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாள் இன்றைய தினம் பிள்ளைகள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிடிவாதமாக இருப்பார்கள் அதை கொஞ்சம் நீங்க அதாவது விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளிடத்தில் இடத்தில் அதே மாதிரி உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியில் ஆதரவாக செயல்படுவார்கள் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீங்க என்ற தினம் வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க வசம்பு மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிர்சிசை மேதி சிசை நான்காம் என்ன நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி புரிதல்லாம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்க ஆதரவான ஒரு நாளாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எண்ணி எண்ணங்கள்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கை தேவை இன்னைக்கு எதை செய்தால் நம்பிக்கையோட செய்ய குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் தனம் சார்ந்த செயல்பாட்டுல கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் தடைப்பட்ட தனவரவுகள்லாம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி இப்பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பயன்படுத்திக்கோங்க பழைய வீடு வாங்குங்க அப்பதான் உடனே வாங்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ராசி அதிபதியும் புத பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு சுகமான ஒரு நாள் தான் அதே சமயத்துல தாய்மாமன் வழியில உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அதே உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை நிறைய இன்னைக்கு தேவை அதை நீங்கள் பயன்படுத்துங்க அதே போல் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க வெட்டி வேறு எடுங்க அது கூட பச்சை கற்பூரமும் ஒரு எலுமிச்சக்கனியும் வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அது சேசை தெற்கு திசை நிறம் இளநீழ நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரன் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்கார சிந்தனைகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி கேரள முறையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் உங்களுடைய உடல் தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பார்த்த சில முடிவு தாமதமாக கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் விவசாய பணியில மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டியது விநாயக பெருமானையும் நரசிம்மரையும் இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க அருகம்புல் மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு அதிர்சை செய்ய வடக்கு அதிசய அது ஆறாமேன் அதிர்ச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கும் சுவாதி நட்சத்திரக்கார புதிய அனுபவம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் அதே சமயத்துல கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்களை கடந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும் மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு சொந்தமாக வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் வ வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு வரவு இன்னைக்கு கிடைக்கும் குரு சுக்கரன் இணைவு தான் அசுரகுரு தேவகுரு இணைவு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் எதிர்பார தன வரவு இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாய்மாமன் வழியில சில பிரச்சனைகள் ஏற்படாத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களுக்கெல்லாம் போய் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போவாதீங்க அதெல்லாம் போனீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு எலுமிச்சக்கானிய மட்டும் எடுத்துட்டு போங்க இன்னைக்கு அதிர்சய செய்த தெற்கு திசை அதிசய ஏன்னு ஒன்பதாம் ஐந்து அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் நெருக்கமான ஒரு விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் என்ற என்னால் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாட்டை இன்னைக்கு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில போகிறவங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க அது கூட அருகும்பில் வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிர்சேசை கிழக்குது சேந்தாமேன் அதிர்சை நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்கார சாதகமான ஒரு நாளாக இருக்கு போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்கார் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சந்தோஷம் அடையும் அளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் அதனால ஒரு துணிச்சலோடு செய்தால் நீங்க எண்ணிய முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படும் உயர் பொறுப்புல இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கணவன் புரிதல் இருக்கணும் கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியா பார்த்திருங்க தாயாரின் ஆரோக்கியத்தை பாருங்க தாயாரிடம் அடிக்கடி ஆசிர்வாதம் வாங்குங்க மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு இன்றைய தினம் கொஞ்சம் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமும் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரி இன்றைய நாள் மனதில் ஒரு நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு இன்றைய நாள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாட்டு செய்யுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் இன்னைக்கு இணைந்து செய்யுங்க இன்னும் உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க அஞ்சு ஏலக்காய் எடுங்க அது கூட மூணு லவங்கம் ஒரு பட்டை சிறிய துண்டு பச்சை கருப்பை வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிர்சயசை தெற்கு திசை செய்ய ஆறாவின் அதிர்சை நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்கார அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் திருவோணம் நட்சத்திரம் சுதந்திரம்லாம் கிடைக்கும் இன்னைக்கு சுதந்திரம்னா என்ன ஒரு தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு தருணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாள் சிலருக்கு இந்த இது சொல்லுவாங்க உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் பணிகள்ல அலைச்சலும் புதிய அனுபவம் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த துறையில சாதகமான முடிவு கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு புதுவிதமான சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறது நன்மைதான் தன தான் நான் இல்லைன்னு சொல்லல அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில காரியத்தில் தடை தாமதம் தடங்கள் ஏன்னா கேதுனாலே தடை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த கேது தடை செய்யறதுனால விநாயக பெருமானை நல்லா வணங்குங்க என்ற தினம் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில் போறவங்க இன்னைக்கு அருகம்பில்லும் எலுமிச்சக்கனியும் கொண்டு போங்க இன்னைக்கு அதிசயசே வடகுதிசே அதிசயன் ஏழாமின் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்தின அவிட்டம் நட்சத்திரக்கா புதிய வாய்ப்புகள் அமையும் சதயம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்க பூரட்டாது நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க சந்திராசமும் இன்னும் இருக்கு முடியல வியாபாரம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனம் தேவை அரசு சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள்லாம் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் சிந்தனைகள் போக்கில் குழப்பங்கள் ஏற்படும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மற்றவர்கள் மீதான உங்கள் கருத்துக்களை திணிக்காதீங்க அதை தவிர்த்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது விநாயகரை வணங்குங்க அதே மாதிரி இன்னைக்கு வெளியில போகும்போது போது அருகம் கொஞ்சம் மஞ்சளும் குண்டு மஞ்சளும் கொஞ்சம் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்சை கிழக்கு திசை சேன இந்தாமீன் அல்ச நிறம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை